Hello friends, welcome back to my channel. In this channel, super onion roast with tomato chutney ready seven pakla manga. First chutney serve ke, naal varamalaga erthikla, adu vandu jarla in madri cut pani potukla. Cut pante just onu crush pani erthikanga. Par ninda log crush panna do, rendu periya vengayam cut pani potukla. Adu kuda or naal pallu pound potukla. Idu kuda or moon nalla paluthu takaliya potukla. Okay. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவு நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம சட்னி தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு oil ஊத்திக்கலாம் oil நல்லா காஞ்சி வரட்டும் oil நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வச்சோம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச இந்த சட்னி பேஸ்ட் இதுல ஊத்திக்கலாம் இப்போ இதல ஒரு வரமிளகாய் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் ஓகே இது பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் அதுக்காக தான் இது கட் பண்ணி போட்டு ஜஸ்ட் ஒன் mix பண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சல ஜார் அதுலயே கொஞ்சம் தண்ணி mix பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒன் mix பண்ணி விட்டு இது வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கலாம் ஒரு 5 minutes இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு சூப்பரா சுண்டி வந்தாதான் நம்ம சட்னி நல்ல டேஸ்டியா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல திக்கா இருக்கணும் அப்பதான் சட்னி சூப்பர் டேஸ்டியா இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷான மல்லியலை போட்டு நம்ம গ্যাস ஆஃப் பண்ணிட்டறலாம் அவ்வளவுதான் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆனியன் ரோஸ்ட் சுட்டுக்கலாம் ஓகே நான் சாதாரண மாவு எடுத்துர்க்கேன் தோசை மாவு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கல் சூடானதுமே தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சிட்டு நம்ம தோசை தர சூப்பரா வரும் நம்ம ரோஸ்ட் ஊத்திக்கலாம் அழகா ஊத்திக்கலாம் பாருங்க ஊத்தியாச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் நான் வெங்காயம் வந்து நல்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இதல இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே அப்ப ஸ்ப்ரெட் பண்ணி போட்டது மேல oil ஊத்திக்கலாம் just 2 minutes விடுங்க கீழ நல்ல தோசை செவந்து வரது நமக்கு தெரியும் இந்த தோசை செவந்து வரும்போது இந்த மாதிரி எல்லா சைடும் தேய்ச்சி விட்டுக்கங்க ஏன்னா நம்ம திருப்பி போடுறது இல்லை இப்படியே எடுக்க போறோம் அதனால எல்லா சைடும் தேய்ச்சி விட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம ஆனியன் ரோஸ்ட் ரெடி இதை கோக்னட் சட்னி டொமேட்டோ சட்னி கூட சர்வ் பண்ணுங்க கோக்னட் சட்னி ரெசிபி டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்